prove that sum. RHS எடுத்து LHS கொண்டு வரலாம். பாருங்க RHS எடுத்து எழுதிட்டேன். முன்னால RHS equal to mention பண்ணிக்கலாம். ஏன்னா RHS எடுக்கிறப்போ சட்டன் முடிஞ்சிடாத காரணம். இஸ் ஈக்குவல் டு 4 எப்படி பிரிக்கலாம்? 2 into 2 பிரிக்கலாம். அந்த டேன் ஆல்ஃபா அப்படியே இன்ட்டு அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதிட்டா தப்பில்லை. 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா. மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, ஃபுல் டிவைட் பை போட்டால் ஒன்றும் தப்பில்லை. பாருங்க நியூமரேட்டர் கரெக்டானு பாருங்க, 2 இன்ட்டு 2 4 4 டேன் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா. சந்தேகம் வந்து ரிவர்ஸ் வாய் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எம் ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம்? எம் இன்ட்டு எம். அதே மாதிரி 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம்? 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா. பாருங்க இது எம் அது எம், எம் இன்ட்டு எம், எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு. பாருங்க இந்த ரெண்டே மட்டும் பண்ணுறப்ப அது எது, அப்போ அந்த ஸ்டெப்பை ஜஸ்ட் இப்படி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது என்ன ஃபார்முலான்னு ஞாபகம் இருக்கா? அதாவது சைன் 2a ரெண்டு ஃபார்முலா. முதல் ஃபார்முலா 2 சைன் ஏ காஸ் ஏ, இன்னொன்று 2 டேன் ஏ பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. பாருங்க இதே ஃபார்மெட்டில் இருக்குது, என்ன ஒரே வித்தியாசம், ஏக்கு பதில் ஆல்ஃபா. பாருங்க 2 டேன் ஆல்ஃபா 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா, 2 டேன் ஆல்ஃபா பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ என்ன வருது, ஏக்கு பதில் ஆல்ஃபா, சைன் 2 ஆல்ஃபா. அதாவது அந்த பாக்ஸ் இந்த பாக்ஸாக மாறிக்குது. சைன் 2a அப்படின்னா 2 டேன் ஏ பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. அடுத்தது காஸ் 2a 4 ஃபார்முலா இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1, 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. ஃபர்ஸ்ட் 3 கடகடன்னு சொல்லிட்டேன், நாலாவது இங்கே சொல்லுங்க பார்க்கலாம் பொறுமையா. 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. பாருங்க ரெண்டு ஒன்று பாருங்க, ஒரே வித்தியாசம், அங்கே ஏ இங்கே ஆல்ஃபா. 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா. பாருங்க 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா, என்ன வரும், காஸ் 2 ஆல்ஃபா. காஸ் 2 ஏங்கிறது இங்கே என்னது, ஆல்ஃபா. அதாவது அதுக்கு பதிலாக இது, இந்த 3 இந்த 3. அடுத்தது திரும்ப கவனிங்கோ, இந்த 2 ஆல்ஃபா இருக்குதுல்லோ, இதை ஏவா ட்ரீட் பண்ணுங்க. 2 ஆல்ஃபா என்னவா ட்ரீட் பண்ணலாம், ஏவா ட்ரீட் பண்ணலாம். அப்போ இது என்ன நிலைமை, 2 சைன் ஏ காஸ் ஏ. அங்கே பாருங்க 2 சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னு என்னது, சைன் 2a சைன் 2a எதை சொன்ன, அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணது 2 ஆல்ஃபா. சார் இந்த 2 எங்கே காணாமல் போச்சுன்னு கேட்காதீங்க, 2 சைன் ஏ காஸ் ஏக்கு தான் இந்த ஒட்டுமொத்த ஃபார்முலா. பாருங்க 2 சைன் ஏ காஸ் ஏ ரைட்டா, 2 சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னா சைன் 2a சைன் 2a எதை சொன்னேன், அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம் பாரு, அந்த ஏ எழுதிட்டேன். இப்போ ஆங்கிளி ஆங்கிளி என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். சைன் 2 இன்ட்டு 2 ஆல்ஃபா என்ன வரு, 4 ஆல்ஃபா. எஸ் என்ன கிடைச்சிருச்சு, ஆர்ஹெச்எஸ்ஸா எல்ஹெச்எஸ்ஸா, எல்ஹெச்எஸ் கிடைச்சிருச்சு. ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் ப்ரூவ் தட் சம். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. 4 லைனில் முடிகிற மாதிரி இருந்தாலுமே 3 ஃபார்முலா ஃபஸ்ட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ண தெரியணும், அப்புறம் சைன் 2a இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன், காஸ் 2a இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன் அது தெரியணும், அப்புறம் சைன் 2a ஃபார்முலா அதுவும் தெரியணும். அதை அங்கே எழுதிக்கிறேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீட்டாக கிளாஸ் ஒர்க் காப்பி பண்ணிக்கோங்க. We'll be right back.